ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நேவிஸ் ராயல் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் ஹல்வா சரி இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணணும் என்னென்னு கேட்குறீங்களா என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும் ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய்யெல்லாம் உங்கள் விருப்பப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் லைட்டாக உருகுனதுக்கப்புறமா நான் இங்கே ரெண்டு கப் கேரட் சேர்த்துருக்கேன் கிரேட் பண்ண கேரட் இது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேரட் குக்காகி வரணும் இப்போ ரெண்டு கப் கேரட்டுக்கு நான் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லிட்டால் இதை கவர் பண்ணி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கேரட் நல்லா வெந்து உடஞ்சி வந்துடும் இனி நான் ரெண்டு கப்பு பால் சேர்க்க போகிறேன் நீங்கள் காய்ச்சின பால் சேர்க்கலாம் காய்ச்சாத்த பால் சேர்க்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் பால்கோவா எதுவும் சேர்க்கலை இப்போ ரெண்டு கப் கேரட்டுக்கு ஒரு கப் சர்க்கரை அதே மாதிரி ரெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் இப்போ எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போதும் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க போகிறேன் கேரட் ஆல்ரெடி வெந்தது தான் பட் இந்த பாலோட இன்னும் நல்லா ஜெல்லாகி வரணும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் பால் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நமக்கு இப்போ நான் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா அந்த சுகர் சேர்த்து அந்த கேரமலைஸ் ஆகும்போது இதோட கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும் ஸோ தான் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கேரட் ஹல்வா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அது ஒரு நெய்யோட அரோமா அந்த எண்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் ஹல்வா இங்கே ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம் நம்போம் நான் இன்னைக்கு நட்ஸ் வந்துட்டு நெய்ல வறுத்து சேர்க்கல அப்படியே ராவாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம் டில் கீப் வாட்சேங்க பாய்